வெல்கம் டு திருமதி சமையல். இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை பொடி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். கருவேப்பிலை பொடிக்கு தேவையான பொருட்கள்: சிகப்பு மிளகாய் 4, உளுத்தம்பருப்பு 1/2 கப், புளி சிறிய நெல்லிக்காய் அளவு, காய்ந்த கருவேப்பிலை 1 பெரிய கப். ஒரு வாணலியை அடுப்பில் வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். இப்போ அதில் இந்த புளியை போடணும். இந்த புளி நல்லா வறுக்கணும். புளி வறுத்தது எடுத்து தட்டில் வச்சிடணும். உளுத்தம்பருப்பு அந்த எண்ணெயிலே கொட்டி வறுத்துக்கணும். வந்ததும் எடுத்து தட்டில் கொட்டி ஆற வைக்கணும். இந்த காஞ்ச மிளகாயும் வறுத்துக்கணும். எல்லாத்தையும் வறுத்து ஒரு தட்டில் ஆற வைக்கணும். நல்லா ஆறின பிறகு இந்த உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், புளி இது மூணுத்தையும் உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கணும். அரைச்சதும் இந்த கருவேப்பிலையை இதை கூட சேர்த்து திருப்பி அரைச்சிக்கணும். கருவேப்பிலை பொடி ரெடி. கருவேப்பிலை பொடி ரெடி. இதை நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எழுதி ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.